1985 வருடம் சினிமா எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்டராக 2 இதழ்களை எழுதியுள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது அதில் 1 இதழ்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பேட்டி எடுத்துள்ளார். அந்த விவரத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரஜினி சார் வந்து நான் சிவப்பு மனிதன் படப்பிடிப்பு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டு இருந்தார். அதே சமயத்தில் விஜய கார்டனில் கேப்டன் விஜயகாந்த் ஷூட்டிங் இருந்தார். இடைவேளை சமயத்தில் இருவரும் சந்தித்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் ரஜினிகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தார். அப்போ ரஜினி சார் கேட்குறாரு, நீங்கள் வைதேகி காத்தி இந்த படத்தில் நல்லா ஆட் பண்ணியிருந்தீங்க, நல்லா நடிச்சிருந்தீங்க அப்படின்னு. இல்லை சார் விஜயகாந்த் சொல்கிறாரு, இல்லை சார் நான் தூரத்தேடி மூலக்கும் இனிக்கு மூலமே நல்லா அந்த படம் ஆட் பண்ணியிருந்தேன், அந்த படம் கரெக்டாக ஓடலை ராஜா சார் அவங்க இயக்கத்தில் விஜய் சார் இயக்கத்தில் நடிச்ச சார். அப்படியா, நம்ம முதல் முதல்ல எப்போ தந்தித்தனை யாவும் இருக்கா? ஆமாம் யாவும் இருக்குது சார். நம்ம முதல் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு பட விழாவுக்காண்டி நம்ம சந்திச்சு தான். அப்போ நீங்களும் நம்பியார் சாமியும் ஹோட்டலில் உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்தீங்க, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு விஜயகாந்த் சொல்கிறாரு. அப்போ அப்படியா, அப்போ ரஜினி சார் சொல்லியிருக்காரு, நீங்கள் அந்த படத்தில் நடிக்கதா இருந்ததாக சொன்னாங்களே அப்படின்னா. ஆமாம் சார் நான் நடிக்கதா இருந்தது, சில காரணங்களாக அந்த படத்தில் வேணான்ட்டாங்க அப்படின்னு விஜய் சார் சொல்கிறாரு. அதுக்கடுத்து நம்ம எப்போ சந்திச்சனே இருக்கா? ஆமாம் பிரியா படப்பூஜை விழாவில் நம்ம ஹோட்டலில் சந்தித்தோம் அப்படின்னு ரஜினி சார் சொல்கிறார். ஆமாம் சார் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்கிறாரு. உங்களுக்கு யார் விஜயகாந்தின் பேர் வச்சு அப்படின்னு. இல்லை சார் ஆரம்பத்தில் ராஜா சார் அவர் படத்தில் தான் நடிச்சிருக்கோம், என்னோடய பேர் விஜயராஜ், அதற்கடுத்து அமீரராஜன் வைக்கணும்னு இருந்தாங்க, விஜயகாந்த் தான் சூட் ஆகும் சொல்லிட்டு ராஜா சார் வச்சுருந்தான். ஓ அப்படியான்னு சொல்லி ரஜினி கேட்குறாரு. இல்லை அந்த இதுக்கு முன்னே வந்து விஜயராஜ் என்ற ஒரு வில்லன் இருந்தார் அந்த படத்தில், பயங்கரமான ஒரு வில்லன், அது நேரத்தில் அந்த பேரை வைக்கலான்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்கிறாரு. ஓ ஓகே சார் அப்படின்னு. உடனே விஜயகாந்த் சார்கிட்ட வந்து ரஜினி சார் கேட்குறாரு, சரி ஓகே நம்ம நீங்களும் நானும் ஒரு படத்தில் நடிக்கதாக இருந்தது, பாய்மொழி படத்தில் நீங்கள் தான் ஆட் பண்ண வேண்டியது, ஏன் அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு கேட்டோன்னு. இல்லை எனக்கு வந்து ரஜினி சொல்கிறாரு, எனக்கு வந்து நீங்கள் அதில் நடிக்கலை, நீங்கள் வளர்ந்துக்கிட்டு வரவங்க ஒரு யங்ஸ்டர் நீங்கள் அந்த டைத்தில் அந்த சைடு ஆக்ட் பண்ணிங்கன்னா அந்த படத்தில் நல்லா இருக்கான்னு சொல்லி ரஜினி சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா சார்னா, அதனால தான் அந்த படத்தில் நடிக்க சொல்லலை அப்படின்னு சொல்லி. இல்லை டேரக்டர் என்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி ரஜினி சார் இப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னனால தான் பாய்மொழி படத்தில் நடிக்க முடியாமல் போச்சு அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்கிறாரு சிரிச்சுக்கிட்டே. அதற்கு அடுத்து நீங்கள் ஏன் ஒரு படம் என் கூட நடிக்கிறதுன்னு சொல்லி ஏன் நடிக்க வரல அப்படின்னு ரஜினி சார் கேட்டோன்னு விஜய் சார், இல்லை சார் நீங்கள் தான் அந்த படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பேசினாங்க, ஆனால் டேரக்டர் சொன்னார் ரஜினி சார் அப்படி கன்ஃபார்மாக சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி விஜய் சார்கிட்ட சொன்னார். ஓகே சார் அதனால. ஓ ஓகே ஓகே. அதுக்கடுத்து நீங்கள் யாரையா லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ரஜினிகாந்த் கேட்குறாரு. லவ்வா அதெலாம் நமக்கு கிடையாது சார், விஜயகாந்த் சார் லவ்லாம் அதெல்லாம் கிடையாது, நம்ம ஸ்கூலில் அந்த டயத்தில் பண்ணியிருப்பாங்க சார், இப்போ நம்மளோட இதே வந்து வளர்ந்து வர டைம், அந்த டயத்தில் நமக்கு எதுக்கு, நம்மளோட லட்சியம்தான் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி விஜயகாந்த் அவர் சொல்கிறாரு. ஓ ஓகே ஓகே ஓகே. அதுக்கடுத்து நீங்கள் என்ன சந்திச்சிருக்கீங்களா? நான் உங்களை ஒரு வாட்டி சந்திச்சிருக்கிறேன், மதுரையில் நீங்கள் ஒரு பட வெற்றி விழாவுக்காண்டி வந்திருந்தீங்க, அப்போ உங்களுக்கு பாடி கார்டு மாதிரி நான் தான் உங்கள் கூட வந்தது, நீங்கள் என்ன பார்த்துக்க மாட்டீங்க, அப்போவே எங்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லி விஜய் சார் சொல்கிறார். ஓ அப்படியான்னு சொல்லி சிரிக்கிறாரு ரஜினிகாந்த் சார். இந்த மாதிரி பல இதில் நம்ம சந்திச்சிருக்கோம், கட்டாயம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கலாம் சூப்பர் ஸ்டார் சொன்னாலும் கட்டாயம் நடக்கும் சார்னு விஜய் சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் சார். ரஜினிகாந்த் சார், நானும் கமலும் ஹிந்தியில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஹிந்தியில் நடிக்கணும்? இல்லை சார் நான் ஹிந்தியெலாம் நமக்கு தேவையில்லை, நம்ம தமிழ் மொழியில் மட்டும்தான் சார் நான் நடிப்பேன்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்கள் நடிக்க ரொம்ப பெருமை தான் சார் எனக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, நம்ம கட்டாயம் டெஃபினட்டில் ஒரு படம் சேர்ந்து பண்ணுறோம், இல்லை ரெண்டு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லி தன்னோட பேட்டியை முடிச்சு விடுதார். விஜயகாந்த் சார் சேர்த்துக்கிட்டே ஓகே சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி வணக்கம் சொல்லி சிரிச்சுக்கிட்டே நண்பர்கள் பேட்டியை முடிச்சு